போனா போட்டுன்னு விடுற ஆள் தானே நீ. யாமினி, நம்ம மேரேஜை கால் ஆஃப் பண்ணுறது தான் பெட்டர்னு தோணுது. ஸோ அந்த ஆறு இன்விடேஷனும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிரியணும்னு தோணுச்சுனா பிரிஞ்சுக்கோங்க, நாங்கள் யாரும் தடுக்க மாட்டோம். தெய்வமே, சூப்பர் தெய்வமே, ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டில் ஒரு பொண்ணு லவ்வை சேர்த்து வைக்கிறத பார்க்குறேன். லுக், உனக்கு இப்போ தோணுது போய் சொல்லு, அட்லீஸ்ட் நீ சொன்னன்ற ஒரு ஃபீலாச்சு இருக்கட்டும். நான் லைஃப்பில் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்னா அது உனக்கு கல்யாணம் பண்ணுறதா தான் இருக்கும். இனிமே இதெல்லாம் பழகிக்கோங்க. ஏ, பழகிக்கணுமா? வேறு என்ன வேணா சொல்லு, ஆத்துக்காரன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ். டீ காஃபின் அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல, வெஜ்ன்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். வாழ்க்கை சீரியல் ஸ்டீனர் எல்லாம் ஜாலியாக தூங்கின்னு இருப்பானுங்க. திவ்யாம் சொப்னாவும் இன்றைக்கி ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணாங்க, ஏன்னே தெரில. பேச பேச காண்டாச்சு. அதுவும் ஆத்துக்கார் ஆத்துக்கான்னு சொல்லி உயிர் எடுத்துட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாக. எப்படி சமாளிக்கணும்? ஹாய். டே எப்படி போச்சு? குட், நல்லா போச்சு. கேட்கணுன்றதுல, காலையில் குளிச்சுட்டு டவல் யூஸ் பண்ணிட்டு பெட்லேயே போட்டு போயிட்டீங்க. அது இவ்வளோ நாளும் அப்படி தான், நான் குளிச்சுட்டு அப்படியே போட்டு போயிடுவேன், அம்மா வந்து காய போட்டுருவாங்க. ஓ, பட் இனிமேல் அம்மாலாம் காயப்பட மாட்டாங்க, நீங்களே காய போட்டுருங்க. பசிக்குது, சாப்பிட போலாமா? ஏங்க, சொல்லுங்க. டிஃபன் செஞ்சிருக்கேன், இன்னைக்காச்சும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. போலாமே. போது 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 போது. என்ன இறவிடாது. என்னாச்சு? ஆஃபீஸில் முக்கியமான வர்க் இருக்கு, சாரி. மறக்காமல் சாப்பிடுங்க, சாப்பிட்டு ஏதாச்சும் எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? எஸ்கேப் டாடி. நல்லா தானே இருக்கு. ஹலோ அண்ணா. வீடு கேட்டிருந்தேன். சரிண்ணா, நான் வந்து பார்க்குறேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா. என்ன புது மாப்பிள, நல்லா டிஃபன் பாக்ஸ் அடிக்கடி வச்சுட்டு வந்திருக்கு போல, நல்லா வெயிட்டான சமையலாக இருக்குமே. உன் ஃபோன் கூட என் ஸ்விக்கி ஃபைனில் இருக்கு. ஏன் அடப்போ? கால சாப்பாடு ஒன்று சமைச்சு கொடுத்தா வாயில் வைக்க முடியல. ஏன் விட்ரா, புதுசாக மேரேஜ் ஆனவங்க அப்படி தான் இருக்கும், ரொமான்ஸ் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கும்டா, அப்படி எப்படி சமையல்லாம்? ஃப்ரீயோடு மச்சான், யாரு பூரி கொடுத்துருக்காடா? பூரி கொடுத்தாளா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அல்வா கொடுப்பா, வாங்கிக்கோ. வாடா. அண்ணா, நல்லா ரசித்து சாப்பிட்றேண்ணே, அன்னி சமையல் சூப்பராக இருக்குமோ, கொடுங்க. வேணாண்டா, ரிஸ்க் எடுக்காத. அப்பவே சொன்னேன் அண்ணே. எப்படிண்ணே? வெல்கம் டு மேரேஜ் லைஃப்.
பழகி போச்சு. ஹாய். ஹாய். டே எப்படி போச்சு? குட். நைஸ். டீ? ஆ இல்லை பரவாயில்ல, குடிங்க. எங்க? ஆ கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்கணும், வாங்கி தரீங்களா? நான் தான் அப்போவே சொன்னேன், பக்கத்தில் தான் கடை இருக்குது, போய் வாங்கிக்கோங்கன்னு. இல்லைங்க, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்களே வாங்கி தரீங்களா? சரி ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். சமைக்கிறது வெஜ்ஜு, இதில் கிராசரி வேறு. எங்க நீங்களும் கூட வரீங்களா? தனியாக போக போர் அடிக்கும். ம், போகலாம். ஆ எங்க, இதை கிச்சனில் வச்சுருங்க, ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குக் பண்ணுறேன். எது மறுபடியும் சமைக்க போறியா? இதை தடுத்து நிறுத்தணும். என்னங்க பண்ணுறீங்க? இதனோட ஃபேவரட் சீஸ் நூடுல்ஸ் சமைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நல்லா சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான். ரொம்ப கேவலமாக இருந்துச்சோ நான் சமைச்சது? ரொம்ப. டேஸ்ட் பார்க்குறீங்களா? பாருங்க, நல்லா சமைப்பேங்க நான். ஓகேவா? ஒருவேளை அவளுக்கு ஒரு எக்ஸ் இருக்குன்னல்ல, அவன் ஒரு வேளை செத்துக்கிட்டு வந்து பேயா மாதிரி நைட்டு வீட்டுக்கு வரணும். மச்சான், நடா பேயின்னா சொல்கிற, உனக்கே தெரியும்ல சந்திரமுகி காஞ்சொலி இதெல்லாம் பார்த்துட்டு போதும் ஒட்டு 3 நாள் வெளியே வரல. சரி மச்சான், மச்சான் அம்சம் 20 நிமிஷம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்கடா போகிற? எங்கடா போன மச்சான்? இந்த எலுமிச்சப்பழம் இருக்குல்ல, இதை அவன் நைட்டு தனியாக பேசும்போது அவன் நெத்திலேயே வை, பேய் சும்மா தெரிச்சு ஓடிடும். இது எங்கேருந்து ராத்திரம் வந்த? இது ஒரு மந்திரிச்ச எலுமிச்சப்பழம், ஒன்றும் இல்லை, நம்ம ராஜாண்ணா இருக்கார்ல அவர் வண்டிக்கு வச்ச எலுமிச்சப்பழம் தான். இதை புடி. இது எப்படி வேலை செய்யும் மச்சான்? அவர் அந்த ஓடாத வண்டி அவளை ஓடும்போது பேய் ஓடிடும் மச்சான். பர்றா நீ, கண்டிப்பாக ஒரு கோட்டம் மச்சான். அப்படின்ற உன்னை நம்பி போகிறேன், ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. வலிக்குது. இங்க பார்த்து வர மாட்டீங்களா? யார்? நானு. போங்க. இந்த நேரத்தில் எங்க தனியா போறா? ஒருவேளை போன்ல தான் பேசிட்டு இருப்பாளோ, நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம் போல. கண்டுபிடிக்கிறேன். ஐயோ வராளே.
இதை சார்ஜ் போட்டுருங்க, நான் மாடிக்கு போயிட்டு வரேன். சுவாரஸ்யமாக எதுவும் இல்லை, பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகுது. அம்மா உங்களுக்குலாம் டே எப்படி போச்சு? ஒரு ஜோடி பார்த்து வச்சிருக்கேன், சீக்கிரம் வாங்கிட்டு வரேன். ஏங்க அவனுக்கு ஏதாவது பேர் வைக்கணும்ல, அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பேய் பேசுறதெல்லாம் கேக்குது, நான் பேசி கேட்க மாட்டேங்கிறேன். ஏங்க யார்கிட்ட பேசினு இருக்கீங்க? இதோ இவங்க கிட்டதா. ஏங்க அங்க யாருமே இல்லைங்க. ஏங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, யாரும் இல்லைன்றீங்க? சரிப்பட்டு வராது. அப்பால இப்போ சாத்தானே, ஏய் நான் ஏறல, எவ்வளோ பெரிய பேய் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? லூசா நீ, என்ன பண்ற? நான் லூசு? நான் லூசா? நான் லூசா பண்ண, தனியா பேசுற நீங்க யாருங்க? தனியா பேசுறனா? ஆமா, நீங்க பேய்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். அந்த பேய் மூலம் வெளியே சொல்லுங்க, அதிட்ட டீல் பண்ணிக்கிறேன். வேற வர சொல்லுங்க. பேய் இருக்கா? யார் சொன்னா? சிரிக்காதீங்க, அதுக்குதான் எழுந்து சொல்லலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நீங்க சிரிக்காதீங்க, பயமா இருக்கு. திட்டாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பிடிக்கலன்னா உங்ககிட்ட நான் சொல்லலாமா? ஓகே, தூங்க போகலாமா?